ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரவள்ளிக்கிழங்குலே ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு சிறுவி அந்த சில்லி பவுடர் எல்லாம் எடுத்து வச்சேன். அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் ஆகலை போல், சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக அதை வந்து இன்னொரு டைம் ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு சிறவிக்கோங்க. சிறவி வந்து அதுக்கப்புறம் இந்த பாலை வடிச்சிட்டு உப்பு போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு சில்லி பவுட்ரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம், இல்லை எப்படியும் பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதி அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் நிறையா ஆட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ணேன், ரொம்ப டீப்பும் இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல். இது ரொம்ப நல்லது, குழந்தைங்க வந்து இப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, நம்மளுக்குமே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டனை செஞ்சிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் தான். காய் சிறுறதில் வச்சு நீங்கள் சிறுனாலே போதும். பாருங்கள் நல்லா எப்படி ப்ரௌனிஷ் கிறிஸ்பியாக வருது, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளிக்கிழங்குல வந்து நிறைய ரெசிபி செய்யலாம், கண்டிப்பாக நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட இருந்ததுனால கொஞ்சம் இதாகிச்சு கிறிஸ்பியாக. சரி, கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.